தொடர்வது விரைவு செய்திகள். அரியலூரில் 5 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட திறந்தவெளி அருங்காட்சியகத்தில் இன்று சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டுதலின்படி திரையரங்குகள், அருங்காட்சியகங்கள் திறக்க அரசு அனுமதி அளித்திருந்தது. இதன் அடிப்படையில் கடலூர் மாவட்டம் வாரணாசிக்கு அருகில் உள்ள உதய்பூர் அருங்காட்சியகம் இன்று திறக்கப்பட்டது. கடலில் உயிர் வாழ்ந்த பல்வேறு உயிரினங்களின் படிமங்கள் மற்றும் எச்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். ஹவாயில் வானியல் ஆய்வுக்கு உதவிடும் வகையில் நிறுவப்பட்டு வரும் 30 மீட்டர் தொலைநோக்கி திட்டத்தில் நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் ஆண்ட்ரியா கெஸ்டுடன் இணைந்து இந்திய வானிலை ஆய்வாளர்கள் பணியாற்றியுள்ளனர். இதில் இந்திய வான் இயற்பியல் நிறுவனத்தின் இயக்குநர் அன்னபூரணி சுப்பிரமணியம், ஆர்யபட்டா ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிவியலாளர் சஷி பூஷன் பாண்டே உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் வாகனங்களில் தடை செய்யப்பட்ட பம்பர்கள் பொருத்தப்பட்டிருப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. 4 சக்கர வாகனங்களில் பம்பர்கள் பொருத்துவதற்கு தொடரப்பட்ட வழக்கு இன்று நீதிபதிகள் சத்திய நாராயணன் மற்றும் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாகனங்களின் முகப்பில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படுவது விதிகளை மீறும் வகையில் நம்பர் பிளேட்டுகள் வைப்பது குறித்து கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்கில் தலைமை செயலாளரை எதிர் மனுதாரராக சேர்த்து வரும் ஜனவரி 28ஆம் தேதிக்கு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தனர். சென்னை விமான நிலையத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து வந்த 4 விமான பயணியிடம் அதிகாரிகள் சோதனை நடத்திய போது முகக்கவசம் மற்றும் பற்பசையில் மறைத்து வைத்து எடுத்து வரப்பட்ட 1 கிலோ 840 கிராம் அளவிலான தங்கத்தை அதிகாரிகள் கண்டறிந்தனர். முன்னதாக துபாயிலிருந்து வந்த 5 பயணிகளிடமிருந்தும் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தம் 3 கிலோ 490 கிராம் அளவிலான இவற்றின் மதிப்பு 1,85 லட்சம் ரூபாய் மதிப்பாகும். எந்தவொரு குற்றச்செயலும் மாவட்டத்தில் நடைபெறாத வகையில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் கஞ்சாவை ஒழிக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக 132 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதுவரை மாவட்டத்தில் 76 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இன்ஸ்பயர் எனப்படும் அறிவியல் சார்ந்த புதிய ஆராய்ச்சி திட்டத்தின் கீழ் உயர் படிப்புகளுக்கான உதவித்தொகை இந்த ஆண்டு 9,762 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின்படி ஸ்ரீராம் மகளிர் கல்லூரி மாணவி ஜி ஐஸ்வர்யா ரெட்டியின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலையும் தொழில்நுட்பத்துறை தெரிவித்துள்ளது. தகுதியுடைய மாணவர்கள் தகுந்த சான்றிதழ்களை சமர்ப்பித்து உரிய நேரத்தில் உதவித்தொகையை பெற்றுக் கொள்ளவும் அது அறிவுறுத்தியுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நாள்தோறும் 2000 பேருந்துகளுடன் சென்னையிலிருந்து 222 பேருந்துகளும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 900 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் வெளியூர் செல்லும் பயணிகள் எளிதாக பயணிக்கும் வகையிலும் நாளை முதல் 3 நாட்களுக்கு தாம்பரம், பூவிருந்தவல்லி, கோயம்பேடு, கே நகர், மாதவரம் ஆகிய 5 பேருந்து நிலையங்களுக்கு கூடுதல் 310 சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் ரசாயன தொழிற்சாலையில் இன்று திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. பெங்களூரின் மேற்கு பகுதியையொட்டி அமைந்துள்ள பாபுஜி நகரில் இந்த தொழிற்சாலை அமைந்துள்ளது. இங்கு பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் பிற்பகல் திடீரென தீப்பற்றியது. தகவல் அறிந்து வந்த 5 வண்டிகளில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயில் சிக்கிய 4 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD News@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.